எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அனிதா கிச்சனா டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, எல்லாருக்குமே பிடிச்சா சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 3 முட்டை போட்டுக்கலாங்க. முட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டுலாங்க. நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அதாவது கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சின்னதாக நறுக்குனா பூண்டு 2 ஸ்பூன், பச்சை மிளகா 1, நல்ல கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும், ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, கொஞ்சமாக வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் டொமாட்டோ சாஸ், 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுலாங்க. கலர்னதும் பொறிச்சு வச்சுருக்கிற சில்லி போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுன சில்லி, முட்டை ஃப்ரை பண்ணி வச்சதும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸ், ஒயிட் கலர் நூடுல்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. நூடுல்ஸ் போட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுதோம். பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு கிளறி விட்டுடலாங்க. சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.